அருமையான சலோமிக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, புருஷன்தான் குடும்பத்தினுடைய தலை என்று சொல்லி வேதவசனம் என்ன செய்திருக்கிறது, சொல்லி இருக்கிறது. ஆமென். எனவே பயபக்தியா என்ன செய்ய கடவுள், இருக்க கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதாவது மன புருஷனுக்கு பயப்படுகிற மனைவிமார் கிடையாது, ஆனா மனைவிக்கு பயப்படுற புருஷன்மார் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ராஜா அரண்மனையில துக்கத்தோட இருந்தாராம். அப்ப மந்திரி வந்து கேட்டாரா, ராஜாவே உலக அந்த தேசத்துக்கே நீங்க ராஜா வைத்து ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரா, எப்பா நான் தேசத்துக்கு தான்பா ராஜா, வீட்டுக்கு போனா என் மனைவியை கண்டா என் கையுங்காலும் டைப் அடிக்குது அப்படின்னாராம். அப்போ மந்திரி சொன்னாரா, ராஜாவே இந்த பிரச்சனை உங்க வீட்டுலதான் இருக்குதுன்னு நினைச்சேன், என் வீட்டுலதான் இருக்குதுன்னு நினைச்சேன், இது உங்க வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ ராஜாவும் மந்திரியும் ஒரு மீட்டிங் போட்டு சொன்னாங்களா, நம்ம மனைவிமாருக்கு பயப்படாத புருஷன் மாதிரி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நாட்டில் ஒரு கணக்கெடுப்பு நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடியை நட்டுனாங்களாம். ஒரு கொடி மஞ்ச கொடி, இன்னொரு கொடி வெள்ளக்கொடி. அப்போ ராஜா சொன்னாரா, மனைவிக்கு பயப்படாத புருஷங்கள் எல்லாம் அந்த வெள்ள கொடிக்கு கீழே வரணும், மனைவிக்கு பயப்படுற புருஷம் எல்லாம் அந்த மஞ்ச கொடிக்கு கீழே என்ன செய்யணும் வரணும் அப்படின்னு சொல்லி இருந்தாராம். வந்தவங்க எல்லாரும் எங்க போனாங்களாம், மஞ்ச கொடிக்கு கீழே. இவங்க எல்லாரும் யாரு அப்படின்னா, புருஷனுக்கு மனைவிக்கு பயப்படுகிற புருஷன்மார். ஒரே ஒரு மனுஷன் மட்டும் வெள்ளக்கொடிக்கு கீழே வந்தானா. அப்போ ராஜாவும் மந்திரியும் கேட்டாங்களா, எப்பா உண்மையிலேயே நாங்க ஒன்னு தொட்டு வணங்குதோம்பா, ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ராஜாவும் மந்திரியும் நாட்டுல இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேருமே எல்லாருமே மனைவிக்கு பயப்படும் போது நீ ஒருத்த மட்டும் இவ்வளவு வீரனா இருப்பதற்கு என்ன காரணம், அதை எனக்கு கற்றுக்கொடுன்னு கேட்டாங்களாம். அப்ப இவன் சொன்னானா, ராஜாவே வீட்டுல இருந்து வரும்போதே என் மனைவி சொல்லி அனுப்புனா எல்லா பயங்களும் மஞ்ச கொடிக்கு கீழே போவான், நீ மட்டும் போனு வச்சுக்கோ, ரசிகல் உன்னை தொலைச்சு விடுவேன், வீட்டுக்குள்ள உன்ன நடையேத்த மாட்டேன்னு சொல்லி அனுப்புனா, அதனாலதான் எங்க போனேன், வெள்ள கொடிக்கு கீழே போனேன். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஆனால் மனைவிக்கு பயப்படாத புருஷன்மாரே இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு நடத்துறாங்க மனைவிமார் புருஷனை. எனவே ரெண்டாவது காரியம், மனைவியானவள் புருஷனை அடிமையாக்கி அவனை பயப்படுற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது, பயபக்தியா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தையும் சொல்லுகிறேன், மனைவிக்கு. எபேசியர் 5:22 எபேசியர் 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படி, உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிங்கள். மூன்றாவது காரியம், அநேக ஆலோசனை சொல்லலாம், டைம் இல்லாதனால சுருக்கமாய் சொல்லுகிறேன். மனைவியானவள் என்ன செய்யணும், சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர் அவருடைய மனைவி பெயர் வாசுகி. அந்த வாசுகி அம்மா கிணத்துல தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கும் போது திருவள்ளுவர் கூப்பிட்டாரா, அம்மா வாசுகி அப்படின்னு சொல்லும் போது இந்த தண்ணி கயிறை பாதியிலே விட்டுட்டு என்ன செஞ்சாங்களாம், ஓடி வந்தாங்களாம். அந்த தண்ணி கயிறு அப்படியே என்ன செஞ்சிச்சான், இந்த வாழி அப்படியே நின்றுச்சான். உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்போ உள்ள காலத்துல யாக்கோபு பிரதர் கூப்பிடுறாரு, ஏம்மா சலோமி அப்படின்னு சொன்னா, ஏன் நம்ம லாங்குவேஜ்ல சொல்றேன், தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கவனுக்கு என்ன கண்ணு தெரியல, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா, கண்ணு தெரியல. இப்ப கூப்பிடுற, நான் என்ன செய்வேன், தண்ணி கூட எடுத்துட்டு வருவானா, இல்லைனா நீ கூப்பிட்ட சத்தத்துக்கு ஓடி வருவானா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அந்த வாசுகி அம்மா அப்படியே கயிறை விட்டுட்டு வரும்பொழுது அந்த கயிறு அப்படியே என்ன செய்திச்சான், நின்றுச்சான். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது காரியம் என்ன, மனைவியானவள் தன்னுடைய சொந்த புருஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கூப்பிடும் போது என்ன வேலை இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு அத்தான்னு சொல்லுவேன் மாமான்னு சொல்லுவேன் எனக்கு தெரியாது, என்னத்தான் அப்படின்னு செஞ்சிடணும், உடனே ஓடி வரணும். மூன்று காரியம் சொன்னேன் மனைவிக்கு. ஒன்று, மனைவியானவள் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய சொந்த வீட்டை மறக்க வேண்டும். இரண்டாவது, மனைவியானவள் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க வேண்டும். மூன்றாவது, மனைவியானவள் என்ன செய்ய வேண்டும், புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அடுத்து புருஷனுக்கு சொல்லுகிற ஆலோசனை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எபேசியர் 5:25 வாசிப்போம். அதாவது எந்த பெண்ணையுமே வசியப்படுத்துகிறதற்கு ஒரே ஒரு விஷயம் இருக்குது, எதுக்குமே வசியமாகாத பெண்கள் ஒரே ஒரு காரியத்திற்கு வசியமாகி விடுவார்கள். எதுக்கு தெரியுமா, அன்பு. அன்புக்கு. பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலகீனம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்கே அன்பு கிடைக்கிறதோ அங்க என்ன செஞ்சிருவாங்க, வசியமாயிருவாங்க. பெண்களை வசியப்படுத்திக் கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம்,
யாக்கோபு பிரதர் செஞ்சா போதும், மனைவியிடத்தில் அன்பு கூர்ந்தால் போதும், மறைச்சு வச்சிருக்கிற பர்சுல மறைச்சு வச்சிருக்கிற பைசா எல்லாம் தானே வெளியே வந்துடும். பர்சுல மறைச்சு வச்சிருக்கிற பைசா எல்லாம் ஏமா நான் இன்னைக்கு உனக்கு வெட்டிங் டே, நான் உனக்கு ஒரு சாரி எடுத்து தர விரும்புறேன், ஆனா உனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு எடுத்துடலாம் நினைக்கிறேன், என் கையில 500 ரூபாய்தான் இருக்குன்னு சொன்னா போதும். அன்போட சொன்னா அந்த பாக்கெட்ல எங்க எங்கெல்லாம் உண்டியல்ல காசு இருக்கோ அதெல்லாம் என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். எனவே இன்றைக்கு அநேக மனைவிமாருக்கு கிடைக்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, புருஷனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் இன்றைக்கு அநேக மனைவிமாருக்கு கிடைக்காததுனாலே நான் சொல்லுகிறேன். அநேக இடங்களிலே நான் பார்க்கிற ஒரு காரியம் என்ன, இல்லீகல் ரிலேஷன்ஷிப். அது தமிழ்ல எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் உருவாகுவதற்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த புருஷனிடத்திலிருந்து மனைவிக்கு கிடைக்க வேண்டியதான அன்பு கிடைக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட தவறான உறவுகள் இன்றைக்கு உலகங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உருவாகி கொண்டிருக்கிறதுக்கு இதுவே காரணமா இருக்கிறது. ஒருத்தர் புதுசா கல்யாணம் பண்ணானா, கல்யாணம் பண்ண உடனே அவளுக்கு அடிக்கடி கல்யாணத்துக்கு முன்னாடியே தலைவலி வருமா, தலைவலி சொல்லியிருக்கிற அத்தான் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி, ஐயோ என் செல்லத்துக்கு தலைவலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கிறாரு, புருஷன் கொண்டு போயிருக்கிறாரு. இதே தலைவலி ஒரு 3 மாசம் கழிச்சு வந்திருக்குது. அப்போ அவர் என்ன சொன்னாராம், பைக்ல பெட்ரோல் இல்ல, வா சைக்கிள்ல போவோம் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சைக்கிள கூட்டிட்டு போயிருக்கிறார். ஐயோ, அப்புறம் 3வது மாசம் இன்னும் 3 மாசம் கழிச்சு அந்த தலைவலி மறுபடியும் வந்திருக்குது. அப்போ அவன் புருஷன் சொன்னாராம், எத்தனை முறை உனக்கு தலைவலி வரும், உங்க அப்பாவை கூட்டிட்டு போ அப்படின்னாராம். அப்பாவை கூட்டிட்டு போறதாருன்னா உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? ஹலோ, நீங்க நிறைய வீட்டுல நடக்கிற விஷயம் என்னன்னா, உங்க அப்பாவை கூட்டிட்டு போ, உங்க அப்பாட்ட கேளு, சாரி வேணுமா உங்க அப்பாட்ட கேளு, உங்க அம்மாட்ட கேளு. இதுதான் நிறைய குடும்பங்கள்ல நடக்கிற ஒரு காரியம். ஒரு குடும்ப பிரச்சனையாக என்கிட்ட வந்தாங்க. வரும்பொழுது ஒரு சகோதரி ஏங்கி ஏங்கி அழுதா, ஏமா அழுற அப்படின்னு கேட்டேன். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் இந்த போய் ஒரு சாரி கூட எனக்கு எடுத்திருந்தது கிடையாது அப்படின்னு நான் அவனை பார்த்து கேட்டேன். ஒரு சாரி கூட எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கலன்னா எதுக்கு கல்யாணம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனவே மனைவிக்கு செய்ய வேண்டியதான காரியங்களை புருஷன் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பா செய்யணும். அப்ப நான் இந்த கதையை தொடர்ந்து சொல்லி முடிச்சிடுறேன். திரும்பவும் இவளுக்கு தலைவலி வந்திருக்குது. அப்போ அவர் சொல்லியிருக்கிற, அத்தான் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு. இப்ப சொன்னானா, உன்னை நான் என்னைக்கு கெட்டினோ அன்னையிலிருந்து எனக்கு ஒரே தலைவலி அப்படின்னு சொல்லி சொன்னானா. மனைவிக்கு பலகீனம் வரும்போது புருஷன்தான் மனைவியை என்ன செய்யணும், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். சில பிரசவ நேரங்களில் பார்த்தீங்கன்னா, சில மனைவிமார் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, என்னுடைய புருஷன் எனக்கு பக்கத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல, அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கட்டின புருஷன் என் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. எனவே பெண்கள் அல்லது மனைவியானவள் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரி, அவளை நேசிக்கும் பொழுது, அவளிடத்தில் அன்பு கூறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவா அப்படின்னா வசியம் ஆகிருவாள். இதுதான் பெண்களிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். எனவே அருமையான சகோதரன் யாக்கோபு தன்னுடைய மனைவியை நேசிக்கிற கணவனா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:2 1 கொரிந்தியர் 7:2 ஆகிலும் நேசித்தனம் இடாதபடிக்கு அவளவள் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாக இருக்க வேண்டும். 3வது புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை என்ன செய்ய கடவன், செய்ய கடவன். ஒரு கடமையை செய்கிறதற்கு புருஷன் வந்து தன்னுடைய அம்மாவுக்கிட்டயோ அப்பா கிட்டயோ வந்து பெர்மிஷன் கேட்க வேண்டிய தேவை கிடையாது. பெர்மிஷன் கேட்க வேண்டிய, ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும், அம்மாட்ட கேட்டுட்டு நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படிங்கிற வேண்டிய சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு சாரி கூட எடுத்து கொடுக்கறதற்கு திறமை இல்லாத ஒருவன் திருமணம் பண்ணக்கூடாது. சொல்றது புரியுதா? ஒரு சாரி கூட தன்னுடைய சொந்த உழைப்பில் இருந்து அல்லது யாருடைய ஆலோசனைகளுமே இல்லாமல் தன்னுடைய சுய புத்தியிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறதற்கு திறமை உள்ளவனாய் ஒரு புருஷன் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எனவே 2வது காரியம், தன்னுடைய கடமையை என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ புருஷனுக்கும் மனைவிக்கும் சொல்ல வேண்டிய சில ஆலோசனைகளை வேதவசனத்திலிருந்து சொல்லி இருக்கிறேன்.